Meenakshi Ammal Dental College and Hospital, Madurawayil, Chennai, ranked number 12 in best dental colleges in National South by IARF. நாலு பாட்டு அஞ்சு பாட்டா ஏதோ படத்துக்கு கதை எழுதுற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதான் அத்தனை மீடியாவும் எடுத்து கண்ணால பாத்தீங்களா யாராவது? இப்போ இங்கே திருவண்ணாமலைக்கில் இந்த இடத்துல ஒரு ஆஷ்மு இருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்களோட பயணம் என்ன, உங்களோட நோக்கம் என்ன? மக்கள் எல்லாருக்கும் முக்தி நிலையை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ வைக்கிறது தான். இப்போ எங்கிட்ட வந்து முழுசாக அவங்கள ஒப்படைச்சிட்டு எங்கிட்ட சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுக்கான என்ன நோயாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி அவங்கள அந்த ஜீவன் முக்தி தன்மையில் நிலைபெற வைக்கிறான். அடுத்த கட்டமாக இந்த இதை வந்து என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க? இந்த ஆசிரமத்தை இது நான் தனிப்பட்ட முறையில் நான் கொண்டு போகிறதில்ல. என்னை எந்த சக்தியை கேட்டிருக்கோ அது எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போவோம். மக்கள் என்ன தேவைக்கு வராங்களோ உங்களோட தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த இயற்கை சக்தி வந்து செயல்பட்டுருக்கு. ஒரு யுகத்துக்கு ஒரு தடவை அந்த சக்தி வந்து செயல்படும். திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற மாவட்டங்களில் என்ன மாதிரி நோய்களை நிவர்த்தி பண்ணியிருக்கிறீங்க, மக்களுக்கு என்ன மாதிரி நிறைகள் பண்ணியிருக்கிறீங்க? எல்லா விதமான நோயும் சரி பண்ணியிருக்கேன். அதில் எதனா குறிப்பாக சரி பண்ணவங்களே இருக்காங்களே, அவங்களே நீங்கள் கேட்டுக்கலாம். நான் சொல்கிறத விட சரி பண்ணாங்க அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் உங்களுக்கு சரியாக இருக்கும். எல்லா நோயுமே ஃபோன் மூலமாகவே நேரில் பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஃபோனில் ஜஸ்ட்டு ஹீலிங் பண்ணுவேன். அதுலேயே எந்த நோயாக இருந்தாலும் அதாவது சரி பண்ண முடியாத எந்த நோயாக இருந்தாலும் சரி பண்ணுவேன். மேடம், உங்களால் வருங்காலத்தை பிடிக் பண்ண முடியுமா? வருங்காலத்தை எப்படி பிடி வருங்காலத்தை பிடிக் பண்ண முடியுமா? என்ன நடக்க போகுது நாட்டில் அது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நான் சொல்லியே தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். நான் நிகழ்காலத்தில் தான் இருக்க வச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்க போகிறத பற்றி கேட்குறீங்க. ஆனால் அதை தான் நீங்கள் ஆன்மீகம் தவறாக நினச்சிட்ருக்கீங்க. நோய்ங்கிறது வந்து சரியாகிறது தானே மேடம்? நோய் வந்து அவங்க கர்மாவால் தான் அந்த நோய் வர்றது. அந்த கர்மா எங்கிட்ட வரும்போது அந்த கர்மா பதிவுகள் வெளியேறுது, அவ்வளோதான். வருங்காலத்தில் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி இந்த நிமிஷத்தை கொண்டாட்டமாக வாழுங்க. வருங்காலத்தை தெரிஞ்சிங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இருக்கும். இப்போ என்றைக்கு மரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிம்மதியாக வாழ முடியுமா சொல்லுங்கள். இங்கே அடுத்த நிமிஷம் கூட நிரந்தரம் இல்லை, இருக்கிற இந்த நிமிஷம் இந்த செகண்டு தான். இதை அனுபவித்து வாழ்ந்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் எல்லாமே. இந்த நிகழ்காலத்தில் எல்லாமே இறைவன் இறைத்தன்மை எல்லாமே இந்த ஒரு செகண்டில் தான் இருக்குது எல்லாமே. இதை நீங்கள் உணர்ந்து அனுபவிச்சிங்கன்னா அவ்வளோதான். மேடம், இந்த ஒரு செகண்ட்ல நோய் நீங்க நிறைவேத்தி பண்ணீங்களா? அந்த ஒரு செகண்ட் சொல்றீங்கல்ல, அந்த ஒரு செகண்ட்ல உங்களுக்கு வரப்போற அந்த கியூர் அந்த டிசீஸ வந்து அவங்களோட தன்மை எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்கன்னா ஒரு செகண்டே எனக்கு அதிகம் தான். உட்காந்து நாலு பாட்டு அஞ்சு பாட்டா ஏதோ படத்துக்கு கதை எழுதுற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதான் அத்தனை மீடியாவும் எடுத்து கண்ணால பாத்தீங்களா யாராவது? நீங்க சொன்ன நியூஸ் ஏதாவது கண்ணால பாத்தீங்களா யாராவது சொல்லுங்க. நடந்த ஒரு நிகழ்வு அதுவும் அது எதுக்காக நடந்துச்சு, அந்த உணர்வு பூர்வமான அந்த அன்பெல்லாம் உங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எங்களோட லவ்வை கொச்சப்படுத்தி பேசுறீங்க. கண்ணால பாத்தீங்களா? நீங்க சொன்ன அத்தனை மீடியாலையும் போட்ட நியூஸ் ஏதாவது அம்மா நாங்கள் நியூஸ் நாங்கள் கண்ணால பார்த்து போட்டோம்னு சொல்லுங்க. முதல்ல உங்களோட தொழிலுக்கு மரியாதையா இருங்க, உங்க தொழிலுக்கு நன்றி உணர்வா இருங்க. இப்படி ஒரு சித்தரிச்சு போடுறதுனால உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க? என்ன பயன் அடைஞ்சீங்க இதுல? அவனுக்கு வேற பொழைக்கிறதுக்கு வேற வழி இல்ல போல. அதான் அதுல இருந்து எடுத்து போடுறீங்களே, அப்ப அது வந்து நம்பகத்தன்மையா உண்மையா இது அப்படின்னு வந்து விசாரிக்க வேண்டாமா? கடந்த முறை உங்களை நாங்க தொடர்பு கொள்ளும் போது உங்க நீங்க பேட்டி கொடுக்க மாட்டீங்க, உங்களுடைய தன்மையை சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்க எல்லாம் யார் சொன்னா உங்களுக்கு? உங்க கூட அந்த உங்க கூட இருக்கார் அவர் பேர் என்ன? ரோஹித்தா மோகித்தா? அவர்கிட்ட நானே வந்து கேட்டிருக்கேன். யார் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. கூப்பிட்டதுக்கு இல்ல அம்மா இப்ப பேச மாட்டாங்க, நீ கிளம்புனா கிளம்பிட்டேன். அந்த நேரம் அதாவது அவதூறா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பதில் கேட்டாலும் திருச்சுதான் போடுறீங்க. என்கிட்ட நான் என்ன பதில் கொடுத்தாலும் அப்படியே போட்டேன்னு சொல்லுங்க யாராவது.
அந்த இவர் தான் ஒரு வந்திருந்தீங்களா ஒரு தரிசனத்துக்கு, இவர் தான் வந்திருந்தாரு. அவர் தான் இந்த நான் என்ன சொன்னா அப்படியே கொண்டு போய் போடுற, மற்றவங்களாம் நான் சொல்கிற நியூஸை போடுறதே இல்லையே. தவறாக திருச்சி போடுறக்கு வரீங்க, தவறாக திருச்சி போடுறவங்களுக்கு நான் ஏன் பேட்டி கொடுக்கணும் சொல்லுங்க? நான் ஏன் பேட்டி கொடுக்கணும்? நான் இங்கே என்ன பேசுகிறேன்னா, எங்கே இங்கே என்ன நடக்குதோ அப்படியே கொண்டு போய் போடுங்க, நான் வேண்டாம் நான் சொல்லவே இல்லையே. அதை தவறாக திருச்சி போடுறதுனால தான் வேண்டாம், நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை, ரேங்க் நம்பர் 12 இன் பெஸ்ட் டென்டல் காலேஜஸ் இன் நேஷனல் சவுத் பை ஐஏஆர்எஃப்.